Hi students, this is Alex here. Prove that அப்படிங்க கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிஷன் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம LHS எடுக்கிறோம். LHSல நம்ம அப்ளை பண்ண போற ஃபார்முலா சப்போஸ் இப்போ tan இன்வர்ஸ் x plus tan இன்வர்ஸ் y அப்படின இருந்தா இத நம்ம tan இன்வர்ஸ் அப்படினு போட்டுட்டு x plus y by 1 minus xy அப்படினு போடுவோம் சோ இந்த இடத்துல LHSல பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ரெண்டு நம்பர்ல x and y எதுன்றது தெரியும் அதாவது x வந்து 1/7 and y வந்து 1/13 இத சப்ஸ்டிட் பண்ண போறோம் சோ LHS முதல்ல நம்ம ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது tan inverse 1/7 plus tan inverse 1/13 இருக்கு இதல சப்ஸ்டிட் பண்ணும்போது tan inverse 1/7 plus 1/13 whole divided by 1 minus denominator la xy so 1/7 into 1/13 the numerator and denominator ku lcm edukku so namakku vandu tan inverse irukku ipo numerator la pathina lcm vandu 7 into 13 appo inda edathula 13 adukapra inda edathula 7 varum denominator vandu again 7 into 13 na lcm So, இந்த இடத்துல 7 into 13 minus 1 அப்படினு வரும் சோ ரெண்டு எல்சிஎம் கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆனது போக பேலன்ஸ் இருக்க டம் எழுதும்போது நம்ம முதல்ல tan இன்வர்ஸ் எழுதணும் சோ tan இன்வர்ஸ் நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா 20 டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து இது 91 minus 1 சோ 91 minus 1 டோட்டலா இது 90 ஆகும் சோ இது வந்து tan inverse 20 by 90 0 cancel ஆயிடுச்சு அப்படினா tan inverse 2 by 9 வரும் சோ இது வந்து rhs சோ நம்ம lhs எடுத்தோம் rhs ல இங்க tan inverse 2 by 9 இருக்கு சோ அது கிடைச்சிடுச்சு ஃபர்ஸ்ட் சப்டிஷன் கம்ப்ளீட்டட் சப்டிஷன் 2 பாத்தீங்கன்னா நமக்கு lhs ல ஒரு டம் cos inverse ன்னு இருக்கு சோ நம்ம lhs அப்படினு எடுத்துக்கலாம் பட் இதுல இந்த டம் நம்ம முதல்ல தீட்டா அப்படினு எடுத்துக்கலாம் சோ லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் 4/5 இந்த cos இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படினா cos தீட்டா அப்படினு ஆயிடும் சோ cos தீட்டா ஈக்குவல் டு 4/5 இப்போ நமக்கு வந்து tan தீட்டா வேணும் இது வந்து நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து plot பண்ணலாம் சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தீட்டா இருக்கு and cos theta வந்து adjacent and hypotenuse pythagoras relation வச்சு இத 3 அப்படினு கண்டுபிடிக்கலாம் இப்போ இத நம்ம tan theta வா எழுதும்போது tan theta equal to opposite by adjacent அப்படினு போட்டுக்கலாம் அப்ப theta அப்படின்றது tan inverse 3/4 சோ நம்ம இத theta னு எடுத்தோம் இந்த cos inverse அப்படின்றத நம்ம tan inverse ஆ மாத்தி இருக்கோம் So, இந்த இடத்துல LHS னு எடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டம் cos இன்வர்ஸ் 4/5 அப்படிን இருக்கு பிளஸ் நம்ம அடுத்த டம் எழுதிடலாம் tan இன்வர்ஸ் 3/5 சோ tan இன்வர்ஸ் 3/5 பட் இந்த cos இன்வர்ஸ் 4/5 ஏ நம்ம வந்து tan இன்வர்ஸ் 3/4 அப்படிን எடுத்துக்கலாம் பிளஸ் tan இன்வர்ஸ் 3/5 இப்போ tan inverse னு போட்டுட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் ஆல்ரெடி இந்த ஃபார்முலா இங்க எழுதி இருக்கோம் tan inverse x plus tan inverse y is equal to tan inverse x plus y by 1 minus xy சோ இந்த இடத்துல x plus y அப்படினு வரணும் இதுல இந்த டம் தான் x இந்த டம் தான் y சோ நியூமரேட்டர்ல x plus y அப்படினு வரணும் சோ 3/4 plus 3/5 ஹோல் டிவைடட் பை 1 minus xy சோ 3/4 into 3/5 so இதுல வந்து நம்ம lcm எடுக்க போறோம் so tan inverse numerator lcm பாத்தீங்கன்னா 4/20 இதுல இந்த 5 இங்க மல்டிப்ளை ஆகும் 15 அதே மாதிரி இந்த 4 வந்து இங்க மல்டிப்ளை ஆகும் 12 ஹோல் டிவைட் பை இங்க வந்து 20 so இது 20 minus 9 அப்படினு வரும் so இது வந்து கேன்சல் ஆயிடும் அப்ப டோட்டலா நமக்கு இருக்கிற டம்ஸ் பாத்தீங்கன்னா tan inverse 27 divided by 11
So, you can see LHS is RHL 27 by 11. So, equal to RHS.